இதுதான் ஆக்சுவலாக தியானலிங்கம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இதுவே தான் உள்ளே போக போகிறோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து பஸ்ஸஸ் இருக்கும். அப்பா ப்ளீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ப்ரீ யோகா செக்ஷன் எவ்ரிடே 30 மினிட்ஸ் பண்ணுறாங்க. 9:30 AM 4 PM வரைக்கும். ரோட்டில் 112 அடியில் பண்ணது தான் நம்ம சிவபெருமானா. ஸோ கைஸ், நம்ம வந்து ஆதி யோகியை பார்த்தாச்சு. அப்படியே வந்து எங்கள் அப்பா வந்து வீடியோ காலில் இருக்கார், அவரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அவர் கால் பண்ணிட்டு அவருக்கும் அப்படியே எல்லாம் வர முடியல, அப்பாவால் ட்ராவலிங் பண்ண முடியல. ஸோ அவருக்கும் பண்ணல. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லிங்க பைரவின்ற இதுக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரீயில் வந்து நிறைய கிளாத்ஸ் கட்டியிருப்பாங்க. அதே நான் சிவனோட ஆசீர்வாதம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. நம்ம ரெண்டு டெம்பிள் ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருக்கோம், அதை நாளைக்கு கண்டிப்பாக கவர் பண்ண போகிறோம். ஒன்று லிங்க பைரவி, இங்கே தியானலிங்கா. ஸோ அதை நாளைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி கவர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு செகண்ட் டே இன் ஈஷா ஃபவுண்டேஷனில் இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா மணி இப்போ கரெக்டாக 6:30. ஸோ இப்போ காலையிலேயே வந்து அழகாக போய் சிவன் ஆதியோகியை பார்க்கலான் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ஒன், இதுதான் வந்து சர்பவாசல். கைஸ் இப்போ வந்து தியானலிங்கம் அங்கே போகிறோம் நம்ம. ஆக்சுவலாக இதுதான் ஆக்சுவலாக தியானலிங்கம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இதுவே தான் உள்ளே போக போகிறோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து பஸ்ஸஸ் இருக்கும், அதாவது இந்த மாதிரி வந்து ஷட்டில் இருக்கும் இங்கே ஸ்டே பண்ணுற இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஆதியோகி பிளேஸ்க்கு போவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுக்கு வந்துடும், தியான பீடப்புக்கு வந்துடும். வா, பிளேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட டெய்லி ஷெட்யூலு. ஸோ ஃப்ரீ யோகா செக்ஷன் எவ்ரிடே 30 மினிட்ஸ் பண்ணுறாங்க. 9:30 AM 4 PM வரைக்கும். யார் வேணாலும் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீ யோகா செக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆதியோகி திவ்ய தரிசனம் 7 மணிக்கே, அதுதான் இன்க்ளூடிங். அது 7 மணி மாத்திரம் இல்லாமல் அது வந்து இன்க்ளூடிங் லேசர் லைட்டோட. அண்ட் லிங்க பைரர் ஓப்பன் ஃப்ரம் 6:30 AM to 1:20. அபிஷேகம் இருக்குது 12:40 7:40. உங்களுக்கு ஸ்டில் ஏதாவது கன்ஃபியூஷன் இதுன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்கும். தியானலிங்க இஸ் அ பவர்ஃபுல் அண்ட் யூனிக் எனர்ஜி ஃபார்ம் தட் ஆஃபர்ஸ் த பாசிபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் இன் இட்ஸ் டோட்டாலிட்டி, த ட்ரீம் ஆஃப் மெனி என்லைட்டன் பீயிங்ஸ். Dhyanalinga was consecrated by Sadhguru after 3 years of intense prana pratishtha. The energies of all the 7 chakras are raised to the peak and locked to prevent dissipation over time. Experience a state of deep meditativeness. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கரெக்டாக வந்துடும். சன்ரைஸ் அப்போது வந்து நம்ம ஆதியோகிட்ட இருக்கோம். ரோட்டில் 112 அடியில் பண்ணது தான் நம்ம சிவபெருமான ஆதியோகி சிலை. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஆதியோகியை பார்த்தாச்சு. அப்படியே வந்து எங்கள் அப்பா வந்து வீடியோ காலில் இருக்கார், அவரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். ஸோ அவர் கால் பண்ணிட்டு அவருக்கும் அப்படியே எல்லாம் வர முடியல, அப்பாவால் ட்ராவலிங் பண்ண முடியல. ஸோ அவருக்கும் பண்ணலை. ஸோ மார்னிங் இங்கே வந்து நீங்கள் அழகாக வந்து ஒரு 6 o'clock இங்கே வந்தீங்கன்னா, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கும் அந்த பேக்கில் இருக்க ஆதியோகி சிவபெருமான சிலைக்கும் 100% உங்கள் மனசுக்கும் சரி மூளைக்கும் சரி நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் வந்து ஆசிரமம் தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நேற்று சொன்ன மாதிரி வந்து 2 சுவாமி இன்னும் பார்க்கணும். பார்த்துட்டு இன்றைக்கி என்டையர் டே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க. குறுக்க கௌஷிகில டெடி பேர் வந்திருக்கு. அடுத்தது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிங்க பைரவின்ற இதுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து நந்தி ஆக்சுவலாக. அண்டு நந்திக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த ட்ரீ. இந்த ட்ரீயில் வந்து நிறைய கிளாத்ஸ் கட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னா இது ஒரு சாதனை ஆக்சுவலாக, சிவாய சாதனான்றாங்க. வெள்ளையங்கிரி போகிறவங்களாம் வந்து ஒரு வேண்டுதலுக்கு போவாங்கள்ல. இப்போ அவங்க பிளாக் கவர் ரெட் கலர் ட்ரெஸ் அவங்க போட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அதை வந்து இந்த மரத்தில் கட்டுவாங்க. அதே நான் சிவனோட ஆசீர்வாதம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. நான் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வெறும் விசிட்டிங்க்கு வரீங்க வச்சுக்கோங்களேன், வெறும் விசிட்டிங் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் பார்த்துட்டு மாத்திரம் போகிறோம், ஆதியோகியை பார்த்துட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட்டு மாத்திரம் போகிறோன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதெல்லாம் இருக்குது ஆன் தி ப்ரெமிசஸ். மொபைல் ஃபோன் அலௌடு இல்லை, கேமராஸ் அலௌடு இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் அலௌடு இல்லை. இது எல்லாமே வந்து வேல்யூபிளாக நீங்கள் டெபாசிட்டில் தான் கட்டுறீங்க. அது இங்கே ப்ராப்பராக இருக்கும், இட்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஆக்சுவலாக இது எதுவுமே உங்களுக்கு சார்ஜஸ் இல்லை. ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் ஃபார் டபுள். நான் இப்போ போயிட்டு நான் உடனே ரூம் டூர் உங்களுக்கு காட்டுற ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. சூப்பராக அந்த ஒரு ஏசி இருக்குது, உள்ளுக்குள்ளேயே வந்து காப்பரில் ஃப்ளாஸ்க் வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு, ஃபேன்ஸில் இருக்குது, ப்ராப்பராக வந்து மஸ்கிட்டோ நெட்லாம் வேறு போட்டிருக்காங்க. அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 900. இப்போ அந்த மாதிரி ரூம்ஸில் ஸ்டே பண்ணும்போது கண்டிப்பாக மொபைல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு டூ டைம்ஸ் ஆஃப் ஃபுட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் வந்து உங்களுக்கு வந்து அன்னதானத்தில் தான் தருவாங்க. அன்னதானமில் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், இல்லை பிரஞ்ச் இருக்கும், இல்லை லஞ்சு டின்னர். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ரெண்டு மீல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர என்னடா இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமே, லஞ்சு சாப்பிட்டோமே, டின்னர் சாப்பிட்லையேன்னா, இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வேறு தனியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் மீன்ஸ் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். நாங்கள் இப்போ வந்து நீங்கள் யோகாவில் ஜாயின் பண்ணுறீங்க, யோகா கிளாஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனி மீல்ஸு, அன்னதானம் வேறு, அண்ட் இது வேறு. இது வந்து மூன்றாம் பிறைன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டே காட்டுறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மீல்ஸ் உங்களுக்கு தருவாங்க ரூம் எடுத்தீங்கன்னா. ஸோ தேர்ட் மீல்ஸ் உங்களுக்கு கவர் ஆகலைன்னா நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம் தேர்ட் மீல்ஸு. பெரிய ப்ரைஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப நாமினலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மூன்றாம் பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம், பெரிய காஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக அழகாக இருக்குது பாருங்களா, ரெண்டு செட் ரெண்டு நல்லா குண்டு குண்டு பூரிஸு. பூரி ஸ்வீட்டு இது சட்னி எல்லாமே வச்சுருக்காங்க. அப்பா இங்கே பாருங்க, எவ்வளோ இது 80 ரூபாய்க்கு இவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்கான். ஒரு ஸ்வீட் வேறு கொடுத்துருக்கானுங்க, என்ன சப்ஸ்டிடரி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஆனியன் தோசை வேறு, ப்ளைன் தோசையும் இல்லை. ஸோ உள்ள உங்களுக்கு ஒரு வேளை வந்தீங்கன்னா சாப்பாடுக்கெலாம் உண்மையிலே பெஸ்ட்டுங்க இது மூன்றாம் பிறை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலான ப்ரைஸ் தான் இருக்குது. வெளில இருக்கிற எங்கள் உள்ள தனியாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இல்லை. ஸோ வெல்கம் கைஸ், இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் பக்கத்து ரூம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டூ செப்பரேட் சிங்கிள் பெட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பேகேஜ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு கவுண்டர் வேறு இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயும் தண்ணியில் வந்து இங்கே வாட்டர் கேன் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி ஊற்றுருவாங்க, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு. இங்கே பாருங்களேன், இந்த காப்பர் பாட்டிலில் வெளியில் ஆர்வம் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நைட் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டீங்க, காலையிலே எழுந்திச்சு குடிக்கிறீங்கன்னா அந்த காப்பரோட இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு போகும், ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே பார்த்து 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 பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான பெட்ஷீட் போட்டிருக்காங்க, இது வச்சுருக்காங்க, தலைகாணி கொடுத்துருக்காங்க ரெண்டு. அண்டு இங்கே ஒரு கபோர்டு இருக்குது நமக்கு அழகா. இந்த பாருங்கள் ஸ்டோரேஜ்க்கு. அண்ட் யூ ஹாவ் ஆஃபீஸ் டேபிள். ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஜியோ யூஸ் பண்ணார், ஹரிஷ் அண்ட் அதர் பர்சன்ஸ்லாம் வந்து பிஎஸ்எல் வச்சுருக்காங்க, ஏர்டெல். நான் ஏர்டெல் மட்டும் தான் வச்சுருக்கேன், ஒரே நம்பர் தான், அது எல்லாருக்குமே தெரியும். பக்காவாக இருக்குது சிக்னல், 4G அண்ட் 5G சூப்பராக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஒரு சூப்பரான எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த பாருங்களேன், காலையில் எழுச்சிட்டு இது வேறு இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்துருக்கு, வந்து கொசு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. தே மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓய்யோ, வெள்ளையங்கிரி மலையோட அந்த இங்கேருந்து வியூங்க அப்படியே எப்படி இருக்கும்ல. டெய்லி மார்னிங் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம மூஞ்சியை வந்து கண்ணாடியில் பார்த்துட்டே பல் தேய்க்கிறதுக்கும், இங்கே வந்து ஒரு வியூவை பார்த்துட்டு பல் தேய்க்கிறதுக்கும், ஒரு மார்னிங் ஒரு 7 கழிச்ச ஒரு அந்த ப்ரீஸ் நம்ம மேலே அடிக்கும் போதும் செம்மையாக இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ரூம் பாருங்களேன், ஹேண்ட் சோப் வச்சிடுறாங்க, ஒரு ஃப்ரெஷ்னர் இருக்குது, அண்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரெஸ்ட் ரூமு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்னொரு பியூட்டி என்னென்னா, என்னடா கெய்சர்லாம் காணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க, இது வந்து 24 hours ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கே ஆக்சுவலாக. ஸோ இது எப்போவுமே இந்த ஹாட் வாட்டர் சிம்பிள், இது ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே நமக்கு இங்கே. இந்த ரூமோட ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு சேர்த்து வெறும் 990. ரெண்டு பேருக்கு சேர்த்து அந்த ரெண்டு பேருக்கும்
ஊர் ரெண்டு வேலை ஃபுட்டு ஃப்ரீ, அதாவது நாலு மீல்ஸ் ரெண்டு பேருக்கும். இங்கே எப்படின்னா ஆசிரமத்தில் சாப்பிட்றவங்க எப்படின்னா மோஸ்ட்டாக வந்து 10 மணிக்கு பிரஞ்சு அண்ட் டின்னர் இதுதான் சாப்பிடுவாங்க, ரெண்டே ரெண்டு மீல்ஸ் தான் இங்கே. ஸோ அதே தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் லஞ்சு போடுவாங்க, அந்த லஞ்ச் வந்து யாராவது ஸ்பான்சர், நான் காமிச்சா தெரியுமா அன்னதானம் கிட்ட, இந்த மாதிரி யாராவது வந்து இவங்களுக்குலாம் ஸ்பான்சர் பண்ணுறதா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணும்போது இன்னும் விருந்து சூப்பராக இருக்கும். ஒன் மோர் திங், இங்கே ஏசி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு 100% ஏசின்றதுலாம் தேவையே படாதுங்க. இந்த கிளைமேட்டில் எல்லா கிளைமேட்டுக்குமே தான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா ஏசி ரூமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 500 ஆகும். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கரண்ட்டு பில்லு வந்து சும்மா கிடைக்காது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த ரூம் மாத்திரம் இல்லை, இதை தவிர வந்து இது வந்து ஸ்டார்டிங் ரூமு, இது தவிர டாமெண்ட்ரிஸ் இருக்குது, லக்ஸரி ரூம் இருக்குது, லக்ஸரி வில்லா இருக்குது. நான் இப்போ வந்து isha.in அதோட வெப்சைட் வந்து நான் கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அக்கார்டிங் டு யுவர் பட்ஜெட், அக்கார்டிங் டு யுவர் ஃபேமிலி, உங்களோட விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் வாலண்டியர்ஸ் கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு வரேன் இன்றைக்கி புக் பண்ணுற கதையெல்லாம் நடக்காது, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் ஃபுல்லாகிடுது. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம், ஆக்சுவலாக இப்போ நான் வந்திருக்கிறது வந்து மீடியா ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க எத்தனை நாள் முன்னாடி நம்ம பிளான் போட்டிருக்காங்களா, 4 மந்த்ஸ் முன்னாடி பிளான் போட்டு ரூம்லாம் புக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக வரலான்லாம் அந்த மாதிரி பார்க்காதீங்க, முன்னாடியே புக் பண்ணிடுங்க, முன்னாடியே புக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு டேட்டஸ் ஏதாவது சேஞ்செலாம் பண்ணணும்னா 100% இங்கே இருக்க வாலண்டியர்ஸ் எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க, முடிஞ்சிருக்க எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணி தருவாங்க. கைஸ் அப்படியே வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் என்னென்ன பண்ணணும், காட்டேஜோட கைட்லைன்ஸ் என்னென்ன பண்ணணும்லாம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அகேன் ஐம் டெல்லிங் யூ, இது ஒரு ஆஷ்ரம், ஒரு ஓயோ ஹோட்டல்ஸோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு ரிசார்ட்லாம் இல்லை, ஆஷ்ரம். நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கோம், சுவாமியை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அந்த டிசிப்ளினையும் அந்த டீசன்சி அந்த டெக்கோரமாக நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக வி ஆர் அ கெஸ்ட், ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகும்போது அந்த கெஸ்ட்டு வந்து அந்த ரூல்ஸ்க்கு ஏற்றபடி ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அவங்க அந்த மரியாதை கொடுப்பாங்க, நமக்கும் மரியாதையோடய வெளில வரலாம். மெயின் ஒன் திங், ஆசிரமத்தில் எக்காரணத்தை கொண்டு மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க, கொண்டு போகாதீங்க வேணான்னுவாங்க, அது வந்து நமக்கே ஒரு டீக்ரேட் பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆறுகளாக மீடியாஸ்க்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நான் ஃபுல் வீடியோ ஆசிரமம்லேருந்து எப்படி ஃபுட் குக் பண்ணுறேன், கிச்சன் டூர்லேருந்து எல்லாமே நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ மறக்காமல் அந்த எல்லா வீடியோவும் பாருங்கள், அப்போ வந்து ஆசிரமக்குள்ளே வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஆனால் எல்லாமே நானும் காட்ட முடியாது, ஏன்னா சுவாமியோட உள்ளே போயிட்டுலாம் அதெல்லாம் எடுக்க முடியாது, என்னால் அது அலவுட் இல்லை, முதல்ல எடுக்கவே கூடாது, ஃபஸ்ட் நானும் எடுக்கவும் மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஈஷாவோட ஃபுட் ப்ரிப்பரேஷன் தனியாக ஒரு வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். அப்படியே வந்து நிறைய பேர் சிவபக்தர்லாம் இருக்காங்கல்ல, அப்பா அம்மாலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் போட்டு காட்டுங்க. அவங்களுக்குலாம் வந்து வர முடியாது, அவங்களுக்குலாம் இதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறதெல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, நமஸ்காரம்.